புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள் இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி வாத நோய்கள் குறிப்பாக கழுத்தில் ஆரம்பித்து கழுத்து வலி தோல்பட்டை வலி இடுப்பில் ஏற்படுகின்ற சவ்வு விலகல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இடுப்பிலிருந்து காலுக்கு செல்லக்கூடிய சயாட்டிக் நரம்புகள் கடுமையான அழுத்தத்திற்கு உள்ளாகி அவை இழுத்து இழுத்து நடக்க முடியாமல் நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் வாதம் சார்ந்த நோய்கள் உடல் முழுவதும் நமக்கு ஏற்பட்டு உடலில் ஏற்படுகின்ற கடுமையான பாதிப்புகள் உடலில் ஏற்படுகின்ற எல்லா விதமான நோய்களுக்கும் சரி வாதம் சார்ந்த நோய்களுக்கும் வாதத்தை குறைப்பதற்கான சிகிச்சைகளை வலிகளை குறைப்பதற்கான சிகிச்சைகளை எடுத்துக்கொண்டு இருந்தாலும் கூட வலி தீரவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு மாற்றம் பலவீனத்தை உருவாக்கக்கூடிய நிகழ்வுகள் இவை அனைத்தையுமே மாற்றக்கூடிய வகைகள் ஏதேனும் இருக்கிறதாங்கிற ஒரு கேள்வி என்னிடத்தில் பொதுவாகவே கேட்கக்கூடிய கேள்வி வாதம் சார்ந்த நோய்கள் அப்படின்னு வரும்போது நமக்கு மூன்று விதமான பிரச்சனைகள் ஏற்படுவதை பார்க்கிறோம் முதலாவது நமக்கு ஏற்படுகின்ற மூட்டு வலிகள் இரண்டாவது நமக்கு ஏற்படுகின்ற தசை வலிகள் மூன்றாவது நமக்கு ஏற்படுகின்ற நரம்பு நோய்கள் நான்காவது நமக்கு ஏற்படுகின்ற உடல் இயக்கத்தில் ஏற்படுகின்ற குறைபாடுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஐந்தாவது நேரடியாகவோ மறைமுகமாகவோ நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற சோர்வுகள் மற்றும் இயக்க பலவீனங்கள் இந்த ஐந்து விஷயங்களும் இன்றைக்கு வயது ஆக ஆக நம் அனைவருக்குமே ஏற்படுவதை பார்க்கிறோம் முப்பது வயதில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஃப்ளெக்ஸிபிலிட்டி ஒரு ஸ்டாமினா ஒரு ஐம்பது வயதில் இருக்குமான சந்தேகம்தான் சரி ஒரு ஐம்பது வயதில் இருக்கக்கூடிய ஃப்ளக்சிபிலிட்டி ஸ்டாமினா ஒரு எழுபது வயதில் இருக்குமானால் அதுவும் மிகப்பெரிய சந்தேகம்தான் இன்றைக்கு இது சம்பந்தப்பட்ட மாற்றங்களை நாம் முறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு நிறைய கேள்விகள் உடற்பயிற்சி தேவையா உணவுகள் தேவையா மருந்துகள் தேவையா என்ன தேவை எனக்கு ஒரு புரிதலே இல்லாமல் இருக்கிறது இன்றைக்கு நிறைய பேர் இயற்கை மருத்துவம் சார்ந்த சிகிச்சைகள் வலிநிவாரண சிறப்பு சிகிச்சைகள்னு தெரிந்தும் கூட என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாததினால வலி நிவாரண மாத்திரைகளை நாடி சென்று வலி நிவாரண மாத்திரைகளுக்கு அடிமையாகி விடுவதை கூட நம்ம பார்க்க முடிகிறது இல்லைங்களா இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய முழுமையான முயற்சி நாம் செய்ய வேண்டிய முதல் முயற்சி இன்றைக்கு உடலில் ஏற்படுகின்ற வழிகளை தடுப்பதற்கான முயற்சி உடலுடைய தேய்மானத்தை மாற்றுவதற்கான முயற்சி மற்றும் குணப்படுத்திக் கொள்வதற்கான முயற்சி இது ரெண்டத்திற்குமே மிக அழகாக நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அருமருந்தை பற்றி தான் இன்றைக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன் இதோடைய பெயர் நொச்சி கல்பம் அப்படிங்கிறது பேர் நொச்சி தாவரத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் கிராமங்களில் மிக பிரபலமாக நாம் பார்க்கக்கூடியது வேலிகளுக்கு வைத்திருக்கக்கூடிய அழகான ஒன்று நொச்சி இலையை மட்டும் எடுத்து நாம் ஒத்தடம் கொடுக்கும்போதே நம்முடைய உடல் வலிகள் குறைந்து போவதை பார்க்க முடியும் நிறைய கிராமங்களில் கடுமையான உழைப்புக்கு பிறகு வீடுகளுக்கு வந்த உடனேயே நல்ல ஒரு பாத்திரத்தில் நொச்சி இலைகளை இட்டு வெந்நீரிட்டு நன்றாக கொதிக்க வைத்து அந்த வெந்நீரை கொண்டு குளிக்கும்போதே உடலில் இருக்கக்கூடிய வலிகள் குறைந்து போய்விடுவதை நிறைய பேர் இன்றைக்கும் கிராமங்களில் இருக்கக்கூடிய வயதான பாட்டிகள் செய்வதை பார்த்துருக்கேன் குழந்தை பிறந்த பிறகு அந்த தாய்க்கு இருக்கக்கூடிய வழிகளையும் வேதனைகளையும் குறைப்பதற்கு இந்த இலை கஷாயத்தை இட்டு கொதிக்க வைத்து அந்த தண்ணீரில் குலைப்பதையும் நம்ம பார்க்குறோம் அந்தளவுக்கு உடலுடைய வாதத்தை குறைக்கக்கூடிய வழிகளை குறைக்கக்கூடிய அழகான மருந்து இந்த நொச்சி இந்த நொச்சி கல்பம் அப்படிங்கிறது என்னென்னா இந்த நொச்சியுடைய தாவரத்துடைய ஐந்து பகுதிகள் அதோடைய வேர் அதோடைய தண்டு அதோடைய இலை அதோடைய பூ மற்றும் காய் அல்லது விதை இந்த ஐந்து பொருட்களையும் எடுத்து சமமாக எடுத்து உலர வைத்து அரைத்து சலித்து எடுக்கக்கூடிய ஒரு சூரணம் இப்போ கிராமங்களில் இருக்கவங்களாம் நீங்கள் வந்து நொச்சியை வந்து தா சாதாரணமாக உங்களுக்கு கிடைக்கிறதுனால நீங்களே வீட்டில் இதில் ப்ரிப்பேர் பண்ணலாம் அல்லது இன்றைக்கு நாட்டு மருந்து கடைகளில் கேட்டால் கூட உங்களுக்கு தனித்தனியாக இதோடைய சூரணங்கள் கூட கிடைக்கும் வாங்கி ஒன்றாக சேர்த்து கொள்ளலாம் வேர் தேவை மரப்பட்டை தேவை இலை தேவை பூ தேவை மற்றும் அதோடைய விதை தேவை இந்த ஐந்து பொருட்கள் நமக்கு தேவை இது எல்லாத்தையும் நன்றாக உலர வைத்து தனித்தனியாக அரைத்து சலித்து எடுக்கக்கூடிய சூரணம் ஒவ்வொன்றத்தையும் ஒரு ஒரு கிராம் எடுங்க இலை சூரணம் ஒரு கிராம் வேர் சூரணம் ஒரு கிராம் மரப்பட்டை சூரணம் ஒரு கிராம் பூசூரணம் ஒரு கிராம் விதை சூரணம் ஒரு கிராம் ஒரே ஒரு ஒரு கிராம் எடுத்து ஐந்து கிராம் அளவுக்கு எடுத்து இதை ஒரு முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நம்ம எடுத்துக்கொள்ளும்போது உடலுடைய ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும் உடலுடைய ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய மாற்றம் வாதம் குறைந்து வலிகள் குறைந்து உடலுடைய இறுக்கம் குறைந்து முக்கியமாக அந்த சயாட்டிக்கான்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம் இந்த இடுப்புக்கு கீழேருந்து இருந்து ஏற்படுற வலி காலை சுண்டி சுண்டி இழுத்து நம்மளோட ஒரு வேலை கூட செய்ய விடாது சயாட்டிகா நோயினாலேயே படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய எவ்வளவோ பேரை நான் பார்க்கிறேன் இரண்டு வருடம் மூன்று வருடம் காலை நகத்த கூட முடியல கொஞ்சம் நகத்துனா கூட சுருக்குன்னு கால் இழுத்து பிடிக்குது பிட்ட பகுதியிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய பாதிப்பு கால்களுடைய இயக்கத்தையே முழுமையாக நிறுத்தி விட்டதுன்னு சொல்லக்கூடியவர்களை கூட நான் பார்க்கிறேன் அவர்களுக்கு கூட மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய அந்த ஒரு கடுமையான வலியை குறைக்கக்கூடிய அறு மருந்துகளில் ஒன்று எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த நொச்சி கல்பத்தை சொல்ல முடியும் ரொம்ப சிரமமே இல்லை சுலபமான மருந்து தான் ஆனால் மிகப்பெரிய அளவில் வலிகளை வேதனைகளை குறைக்கக்கூடிய அழகான மருந்து அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ நொச்சி தாவரத்துடைய வேர் மரப்பட்டை இலை பூ மற்றும் விதை அனைத்தையுமே அரைத்து ஒவ்வொன்றிலும் ஒரு ஒரு கிராம் அளவு எடுத்து ஐந்து கிராம் அளவுக்கு முந்நூறு மில்லி தண்ணீரில் தண்ணீரிலிட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய இந்த நொச்சி கல்ப கஷாயத்தை தொடர்ந்து சாப்பிட்டாலே வாத நோய்களற்ற வழிகளற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு நாம் செல்ல முடியும் மீண்டும் நாளை மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்